Hello friends, welcome back to MK Vision Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நாம பேச போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா டே ஷிப்ட் அப்படின்ற ஒரு புது ஹாலிவுட் படத்தோட ரிவ்யூ தான். இந்த படம் வந்து இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு மல்டிபிள் லாங்குவேஜஸ்லயே அவைலபிளா இருக்கு. சோ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னால இந்த சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோட எண்ணல இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். டே ஷிப்ட் இந்த படத்துல வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெமி ஃபாக்ஸ், கார்லாஸ் வாசா, டேவ் பிராங்கோ அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் காமெடி ஜேர்னல்ல வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இப்போ அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்திரலாம். இந்த கதையோட ஹீரோ அவரோட ஒய்ஃப் அப்புறம் குழந்தை அப்படின்னு மூணு பேரும் வந்து சந்தோஷமா வந்திருக்காங்க. இவருக்கு வந்து சில பல கடன் தொல்லைகள் எல்லாம் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, இவரோட பொண்ணை வந்து நல்லபடியா படிக்க வைக்கணும், அதுக்காக இவருக்கு வந்து பணம் வந்து தேவைப்படுது. அப்படி இல்லைன்னா இவரோட ஒய்ஃபும் குழந்தையும் வந்து இவர் விட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு வந்து வார்னிங் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் கிளீனர் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேரு. பட் அவர் வந்து அது கிடையாது. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாம்பயர் ஹண்டரா வந்து இருக்காரு. ஒரு கம்பெனிக்காக வந்து இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு வாரத்துல வந்து இதுக்கான பணத்தை வந்து ரெடி பண்ணல அப்படின்னா தன்னோட குழந்தையும் ஒய்ஃபும் வந்து விட்டுட்டு போயிருவேன் அப்படின்றதுனால திரும்ப அதே கம்பெனிக்கு போய் வேலைக்கு சேர்றாரு. சோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி சில வாம்பயர்ஸை வந்து வேட்டையாடி இருக்காங்க. சோ அதுக்கு பழி வாங்கறதுக்காக பணத்தோட வெள்ளி வந்து இவரை தேடிட்டு இருக்காங்க. சோ ஃபைனலா நம்ம ஹீரோ வந்து தன்னோட கடன் பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணாரா இல்லையா, ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் வந்து வெள்ளிக்கிட்ட மாட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆனாங்க, இதெல்லாம் தான் இந்த டே ஷிப்ட் படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ஒரு கதையை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் காமெடி படமா வந்து எடுக்கப்பட்டிருக்கு. சோ காமெடி வந்து பாத்தீங்கன்னா பல இடங்களை ரொம்ப அழகா வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ படமுழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா ஜெமி ஃபாக்ஸோட ஆக்டிங் தான் வந்து ரொம்பவே பேசப்படும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவர் போகவே இவரோட ஃப்ரெண்டு கேரக்டர்ல டே பிராங்கோ அப்படின்ற ஒருத்தர் வந்து நடிச்சிருப்பாரு. சோ அவரோட காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் உண்மையிலே அல்டிமேட்டா வந்து இந்த படத்துல வந்து இருக்கும். சோ அதை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல இன்னுமே சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ நிறைய இடங்கள்ல வந்து சிரிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. காமெடி சீக்வன்ஸ் வந்து ஒரு சைடு வந்து இருக்குன்னா அதுக்கு சமமா படத்துல இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து உண்மையிலே பாராட்டி தான் ஆகணும். ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு வாம்பயர் ஹண்டிங் வந்து போவாரு. சோ அந்த சில சீக்வன்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலே மிரட்டி இருப்பாங்க. அண்ட் இது போக இந்த படத்துல வந்து ஒரு கார் சேசிங் சீக்வன்ஸ் ஒன்று வந்துருக்கு. சோ இவரும் இவரோட பொண்ணு வந்து வில்லன் கிட்ட இருந்து தப்பிக்கிற மாதிரியான அந்த சீக்வன்ஸ் வந்து அமைச்சிருப்பாங்க. சோ அந்த சில சீக்வன்ஸும் வந்து உண்மையிலே சூப்பரா மிரட்டி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ சீன் பை சீன், ஃப்ரேம் பை ஃப்ரேம் அந்த சில சீக்வன்ஸ் வந்து ரசிக்கும்படியாவே எடுத்திருந்தாங்க. அண்ட் கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஆக்ஷன் பிளாக்கும் வந்து நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இது ஒரு வாம்பயர் பேஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றதுனால படம் முழுக்க ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் வந்து அதிகமாவே இருக்கு. சோ விதவிதமா ரகரகமா வந்து வாம்பயர்ஸ் வந்து கொல்லுவாங்க. சோ எனக்கு வந்து ஓவர் வயலன்ஸ் வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த படம் வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ ஓவராலா இந்த படம் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, கண்டிப்பா பாக்கலாமா இல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு டைம் வந்து பாக்கலாம். படத்துல இருக்கக்கூடிய அந்த காமெடி போர்ஷன்ஸுக்காகவும் படத்துல இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காகவும் தாராளமா அந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் நான் சொல்லுவேன். சோ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.